ஹாய், நான் விஸ்வா, கதை போமா வித் விஸ்வா. ஒரு அன்னோன் ஃபேஸ் ஹீரோனால மாஸ் ஓப்பனிங் கொடுக்க முடியுமா? இல்லை அந்த படம் பார்த்த பிறகு தியேட்டரில் இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் கிளாப் பண்ண முடியுமா? முடியும்னு சொல்லியிருக்கிற படம் தான் லவ் டுடே. இன்னைக்கு தமிழ்நாட்டோட ட்ரெண்டிங் ஒன் மூவி. ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தோட கதை, லவ் பண்ணுறவங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வீட்டில் மாட்டுவாங்க. அப்படி ஒரு நாள் அந்த பொண்ணு வீட்டில் மாட்டுறா, அவங்க அப்பா அந்த பையனை வர சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் வீட்டுக்கு போகிறான். பொண்ணோட அப்பா ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறார், அதாவது லவ் பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒரு நாள் மட்டும் இந்த ஃபோனை வச்சிருங்க, நாளைக்கு இதே நேரத்தில் இங்கே வாங்க, அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதான் இந்த படத்தினுடைய மீதி கதை, திரைக்கதை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் மட்டும் இல்லை, 80s 90s யங்ஸ்டரோட பல்ஸை கணக்கச்சிதமாக கவர் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஒரு மொபைல் தயாரிக்கிறதுலேருந்து சத்யராஜ் ராதிகா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா கேட்குற வரைக்கும் திரைக்கதை அமளி துமளி தான். அதே நேரத்தில் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லிதாகணும். டைலாக், இந்த படத்தோட கதையை உங்ககிட்ட சொல்லிடலாம், ஆனால் டைலாகை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மூவியோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே டைலாக் தான். குறிப்பிட மாதிரி சொல்லணும்னா, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் பேபியிலிருந்து, அடிச்சாம்பாரு உன் எக்ஸு, டே ஃபோனை வைடாப்பா அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே வேற மாதிரி. அதுலேயும் எக்ஸ்பிரஸ் டைலாக்லாம் வரும், அதாவது நாளைக்கு நீ அப்பா வந்து பார்க்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறப்ப நீ எந்த மாதிரி வரணும், என்ன மாதிரி பேசணும், எப்படி நீ இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு வேகமாக ஒரு டைலாக் போவோம். அது கேட்குற நமக்கே ப்ரெஷர் வரும், ஆனால் அதுவும் காமெடியாக தான் இருக்கும். இதில் நக்கல் பிடிச்ச சத்யராஜ் வேற, நிறைய படங்களில் டைலாக்ல நக்கல் அடிச்சிருப்பாரு, ஆனால் இதில் ரியாக்ஷன்லேயே நக்கல் அடிச்சிருப்பாரு. ஹீரோ பிரதீப் ரங்கநாதன், இவரோட ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒரு அப்பாவியான ஒரு முகம், நான் ஏமாந்துட்டேன் இல்லை என்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற காட்சிகளை வெளிப்படுத்துகிற விதம் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் கவர்ச்சியை காட்டல, கருத்தையும் சொல்லலை, ஆனால் நம்பிக்கை அப்படிங்கிற அந்த வார்த்தை யார் யார் மேலே எவ்வளோ தூரம் வைக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்குது இந்த படம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.